ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நான் உனக்கு இப்பொழுது தெள்ள தெளிவாக சொல்லப்போகிறேன். நீ எந்த அளவிற்கு உன் துணை மீது அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இருக்கிறாயோ, அந்த அளவிற்கு உன் துணையும் அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் தான் இருக்கிறார். அதை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் உன் இல்லம் நோக்கி உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ இதனால் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷ செய்தியை உன்னவர் உன்னை அழைத்து சொல்லப்போகிறார். நீ எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் நினைவாகத்தான் உன்னவர் இருக்கிறார், உன் ஞாபகமாகத்தான் உன்னவர் இருக்கிறார். அப்படியிருந்தும் அவர் ஏன் உன்னை நாடி வரவில்லை, உன்னை தேடி வரவில்லை என்ற சந்தேகம் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவர் சிக்கியிருக்கும் அந்த வலையிலிருந்து அவரை மீட்டு மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உங்களுக்குள் சில நாட்களாய் சில மாதங்களாய் ஏற்பட்ட காலதாமதம் உங்களை இப்பொழுது பிரித்து வைத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் சேர வேண்டுமென்று நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய ஞாபகம் உங்களை சுற்றியே இருக்கிறது. ஆனால் சில உறவுகளால் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உன்னவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். உன் ஞாபகமாக அவர் இருப்பது போல் அவர் ஞாபகமாக நீ இருப்பது போல் உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்குள் மீண்டும் சந்தோஷமாக மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். எதை நினைத்தும் கலங்காதே. வாழ்க்கை இப்படியே இருக்கிறதென்று நீ கலங்க வேண்டாம். நிச்சயமாக உன் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். உன் இருளில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். உன்னுடைய மனக்கலக்கத்தை விரைவில் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு. உன் துணையோடு சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே பெருமகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும். உன்னவரும் அதைத்தான் நினைக்கிறார். நிச்சயமாக அவர் இருக்கும் நிலையிலிருந்து அவரை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எத்தனையோ நாட்கள் நீங்கள் சில சில கருத்து வேறுபாடுகளால் மன வேறுபாடுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு எப்பொழுது இருக்கும் உங்கள் நிலையை நான் மாற்றி நிச்சயமாக மீண்டும் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே நல்ல எண்ணத்தோடு இரு. உன் ஆழ்மனம் எதை அதிகமாக யோசிக்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை ஆகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லிக்கொள்கிறேன். உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நிச்சயமாக உன்னவர் உன்னை தேடி வருவார், உன்னோடு பேசுவார். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.